ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோம் குக்கிங். இல்லைக்கா, நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃப்ரெஷ்ஷான மாம்பழத்தை பறித்து, சாரிங்க, மாங்காவை பறித்து மாங்காய் பச்சடி தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனாக ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், மரத்தில் எப்படி மாங்காய் காய்ச்சிருக்கு பாருங்கள், அழகாக இருக்குங்க. நல்லா பார்க்கவே கொத்து கொத்தாக இருக்குது, அழகாக இருக்குது, க்யூட்டாக இருக்குதுங்க. கைக்கு எட்டுற தூரத்துலேயே மாங்காய் நல்லா காய்ச்சிருக்குங்க. இது வந்து நீல மாம்பழம்னு சொல்லுவாங்க. ரெண்டு மாமரமே வந்து நீல மாமரம் தாங்க. பழத்தில் நீல மாம்பழம் தாங்க நல்லாயிருக்கும். ஒட்டு மாம்பழம் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அது காயாக இருக்கும்போது தாங்க நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பழத்தில் வந்து நீல மாம்பழம் தான் நல்லாயிருக்கும். இந்த மரமும் நீல மாம்பழம் தாங்க. இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் ஒரு ஒரு மாம்பழம் கூட மேலே மரத்துலேயே இருக்காதுங்க. எல்லாமே அணில் வந்து எல்லா பழத்தையுமே கடிச்சு போட்டுரும். எல்லாமே கீழே தான் கிடக்கும். இங்கே பாருங்கள் எப்படி கடிச்சு போட்டு வச்சுருக்குன்னு தெருங்க, எப்படி கடிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சிட்டு பைக்கு கீழே விழுந்துடுதுங்க. அது பழுத்த பழம் தானே. இப்போ அது கடிச்சிக்கிட்டு இருக்கும்போதே தன்னாலேயே ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துருது போல். எல்லாமே கீழே தாங்க கிடக்கும். ஒரு மாம்பழம் கூட ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட முடியல. எல்லாமே பறித்து அதுக்கு பிறகு தான் பழுக்க வைக்கிறோம். இங்கே பாருங்கள், மேலே வந்து காய் மட்டும்தாங்க கிடக்குது, பழமே இருக்க மாட்டேங்குது. இப்போ இதுலேருந்து ஒரு ரெண்டு காய் மட்டும் பறித்து பச்சடிக்காக எடுத்துக்க போகிறேங்க. நல்லா கை கேட்டுற தூரத்துலேயே இருக்குதுங்க. ஈஸியாக பறிச்சிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஈஸியாகவே பறிச்சிட்டேங்க. ஆனால் என்ன, மேலே வந்து அந்த மாங்காயை சுற்றிலும் ஒரே இந்த சகப்பு எறும்புங்க, சுல்லான என்னமோ சொல்லுவாங்க அந்த எறும்புக்கு பேர். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ரெண்டு மாங்காவோட ஒரு மூணு மாம்பழம் வந்து, மூணு இல்லைங்க, நாலு மாம்பழம் வந்து கீழே கிடந்துச்சு. சின்ன சின்ன மாம்பழமாக தான் இருந்துச்சு, கீழே விழுந்துட்டு. அதுவும் அதோட சேர்த்து தாங்க இப்போ மாங்காய் பச்சடி செய்ய போகிறேன். எப்பயுமே வந்து ரொம்பவும் பழமாக இல்லாமல் ஒரு அரைக்காயாக இருக்கும்போது மாங்காய் பச்சடி செஞ்சால் சூப்பராக இருக்குங்க. இந்த மரத்தில் அந்த எறும்பு வந்து கூடு கட்டி வச்சுருக்குங்க. இங்கே பாருங்கள், இலையெல்லாம் சுற்றி உள்ளார கவர் பண்ணி வச்சுருக்கு. உள்ளார வந்து வெள்ளையாக வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, காட்டன் ஸ்பாஞ்ச் மாதிரி. அதுக்குள்ளே அந்த இலைக்குள்ளே இருக்குதுங்க. அது நல்லா சேஃபாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் பாதை எப்படி வச்சுருக்குன்னு, அந்த இலையாலேயே அந்த பாதை வச்சுருக்குதுங்க. நல்லா வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் நல்லா சேஃபாக இருக்கும் போல். இங்கே பாருங்கள், இந்த மரத்தை சுற்றிலும் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க இந்த எறும்பு. இங்கே பாருங்கள், ஒரு இடத்துலையே இருக்க மாட்டேங்குது. கிடுக்கிடுக்கிடுக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. மற்ற எறும்பை விட இந்த எறும்பு தாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. இங்கே பாருங்கள், எல்லா கலையிலையுமே ஓடிட்டு ஓடியாந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. டெய்லி ஸ்வீட்டான மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக தாங்க இருக்குது இந்த எறும்பு. இங்கே பாருங்கள் எப்படி ஓடுதுன்னு, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள், ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இப்போ இந்த மாங்காய் எல்லாம் வாஷ் பண்ணிடலாம். மேலே ஒவ்வொன்றையும் அந்த மாங்காய் பால் வந்து பிசு பிசுன்னு குடிச்சிருக்குது. இப்போ மாங்காய் பச்சடிக்கு தோல் நீக்காமல் தோலோட தாங்க போட போகிறேன். அதனால் ஒவ்வொரு மாங்காயும் நல்லா அழுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பால்லாம் நல்லா போகும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. இப்போ பச்சடி செய்ய தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துடலாம். சின்ன சைஸ் மாங்காவில் ஒரு அஞ்சு மாங்காய், வெல்லம் ஒரு கப்பு, நல்லெண்ணெய் ஒரு 25 மில்லி, கடுகு கொஞ்சங்க, கறி லீவ்ஸ் தேவையான அளவு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அடுத்து சால்ட்டு, அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் வாட்டருங்க. இது கூட ஒரு 4 பட்டை மிளகாய். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க. அடுத்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நம்ம கறி லீவ் சேர்த்துக்கலாம். அடுத்து எடுத்து வச்சுருக்க பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்ப
கட் பண்ணி வச்சிருக்கேன். மாங்காய் சேர்த்தலாம், தோலோட தான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து தோலோடு சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும், இல்லைன்னா வந்து பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இப்போ மாங்காய் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கணுங்க. அந்த ஆயிலெலாம் அந்த மாங்காயோட நல்லா சாரணும், அதுவரை நல்லா வதக்கிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து மாங்காய் பச்சடி செய்யும்போது வெறும் மாங்காவாக வாங்காதீங்க, ஒரு 3/4 பழுத்த மாம்பழமாக வாங்குங்க. அது தாங்க பச்சடிக்கு நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பச்சடி. அந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதை வந்து லைட்டாக வதக்கிக்கணுங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு லைட்டாக அது தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்ற வேணாம், ரொம்ப ஊற்றுனா வந்து ரொம்ப கொழக்கொழன்னு ஆகிடும். லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிண்டி விடணுங்க. கிண்டிட்டு அதுக்கு பிறகு ஒரு 5-10 நிமிஷம் வேக வைக்கணுங்க. இப்போ இதை வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வேகட்டுங்க. அது இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து பாவை வந்து காய்ச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெள்ளத்தை போட்டுக்கலாங்க. அடுத்து அந்த வெள்ளத்தோட கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி இதை வந்து கொதிக்க வச்சிடலாங்க. இது சாதாரணமாகவும் வெள்ளத்தை நம்ம சேர்த்துடலாம் அந்த பச்சடியோட. ஏன் இந்த மாதிரி நான் குக் பண்ணுறேன்னா, இதை வந்து வெள்ளத்தை நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து தண்ணி பதத்துக்கு எடுத்து நம்ம வடிகட்டிட்டு தாங்க அதில் சேர்க்கணும். ஏன்னா அந்த வெள்ளத்தில் வந்து இப்போல்லாம் நிறைய குப்பை இருக்குது, அதனால் அதை வந்து கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு தாங்க நம்ம வந்து பச்சடியோடு சேர்த்துக்கணும். இப்போ வந்து இந்த பக்கம் பச்சடியில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. சால்ட்டு சேர்த்துட்டு அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ பச்சடி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். இப்போ பாவும் நல்லா காஞ்சி வந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வடிகட்டிடலாங்க. எப்போதுமே சூடாக உள்ளதை வடிகட்டும் போது இரும்பு வடிகட்டியால் தாங்க வடிகட்டணும். ஏன்னா வந்து பிளாஸ்டிக் வந்து சூடாக இருக்கும்போது உருகி ஃபுட்டில் சேர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க. அதனால் வந்து நம்ம பிளாஸ்டிக் வடிகட்டி வந்து யூஸ் பண்ணக்கூடாது, இரும்பு வடிகட்டி தாங்க யூஸ் பண்ணணும். இப்போ பச்சடி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதில் வந்து நம்ம பாவை சேர்த்துக்கலாம். இப்போ பாவை வந்து நல்லா வடிகட்டியாச்சு. இங்கே பாருங்கள் இந்த வடிகட்டியில் எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு பாருங்கள். இதனால தாங்க வடிகட்டணும்னு சொன்னேன். ரொம்ப பாவு குக் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, தண்ணி மாதிரி இருந்தாலே போதும். அதை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் வேகணுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லாவே வெந்துடுச்சுங்க. நான் அந்த பாவு மட்டும் கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் லைட்டாக தண்ணி பதமாக இருக்குங்க. இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா நல்லா பாவாக வந்துடுங்க, நல்லா தேன் மாதிரி வந்துடும். இப்போ அது வரையும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. இப்போ பாவை நல்லா சுண்டி தேன் பதத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ பச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சு காமிக்கிறேங்க. அதை இதை பாருங்கள், பச்சடி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பை பாய்.